எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. சொல்லுங்க. என்ன? எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும் போது. நான் பெருமைக்கு சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன். 40 கதையில நான் தூங்கிட்டேன். பேசாத தம்பி, நீ இவ்வளவு எல்லாம் பேசாத. நீ சொல்றத செய்ய முடியல, வெளியேறி போயிட்டே. ஒரு நடிகனாருக்கு நான் என்ன பண்ணுங்கறது நான் பண்ணவே இல்ல. நக்கல் பண்றீங்க நீ. ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இப்போ ஊர் முழுக்க என்ன பேச்சுனா, குக்கு வித்து கோமாளி புகழ் நடிகர் அஸ்வின் குமார் அவர் நடிக்கிற என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசின பேச்சு தாங்க. 40 கதை கேட்டேன், தூங்கிதேன். ஸோ இவர் பேசின பேச்சு வச்சு தாங்க இப்போ மீம்ஸ் பசங்க எல்லாருமே செம்மையாக பங்கமாக ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக இந்த அஸ்வின் குமார் கடந்த 7 வருஷமாக எங்கே எங்கேயோ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் ஏணிப்படியெல்லாம் ஏறி இறங்கி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா புலம்பே தள்ளியிருந்தாங்க, என்னெலாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எனக்கு இது விதமான வாய்ப்பும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு புது உருட்டாக ஒன்று உருட்டு தள்ளியிருக்காருங்க. அதாவது என்ன சொல்ல போகிறார் படத்தில் நடிகன் ஆன பிறகு அவர் சொல்கிறாப்பில், நான் வந்து இது வரைக்கும் நான் 40 கதை கேட்டேன், நான் கதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு தூக்கம் வந்துடும், அந்த மாதிரி நான் தூங்காமல் முழிச்சிருந்த படத்தோட கதை தாங்க இந்த படத்தோட கதை. என்ன சொல்ல போகிறார் படத்தோட கதை அப்படின்னு சொல்லவும் சரிங்க, மனுஷங்க எல்லாருமே காண்ட ஆயிட்டானுங்க. அதே மாதிரி மிம்ஸ் கிரியேட் பசங்க விடுவானுங்களா, செஞ்சு விட்டானுங்க. ஆக்சுவலாக அஸ்வின் பேசின பேச்சு அந்த 40 கதை எழுதின இயக்குனரை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆச்சுங்க. ஏன்னா ஒருத்தன் ஒரு கதையை எழுதுறது அவனுக்கு அது குழந்தை மாதிரிங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையோட ஒரு கருவை வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போட்டு தூங்குறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பப்ளிக் மேடையில் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே நெகட்டிவ் ப்ரொமோஷனோ இல்லை டேரக்ட் ப்ரொமோஷனோ வச்சு செஞ்சு விட்றாங்க மீம்ஸு போட்டு. இந்த மாதிரி அஸ்வின் குமாரை வச்சு தரமாக ட்ரோல் வீடியோவாக அடிச்சு தள்ளுறாங்க. இதை பார்த்து அஸ்வின் குமார் என்ன பண்ணுறாருன்னா, பேட்டி கொடுக்குறாருங்க, எனக்கு மன வருத்தமாக இருக்குது, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு. ஆனால் இருந்தாலும் சரிங்க, கடந்த 3 நாளாகவே வச்சு தரமாக செய்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் மீம் பசங்க எல்லாருமே பிளான் போட்டானுங்க இந்த வாரம் அஸ்வின் குமார் ஸ்பீச் வாராம் அப்படின்னு.